இன்றைய சிறப்புச் செய்திகள். வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் போலி நிறுவனங்கள் குறித்து லோக்சபாவில் கடந்த ஆகஸ்ட் 9 அன்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதில் கீழ்கண்ட முக்கியமான கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. கடந்த 3 ஆண்டுகளில் குறிப்பாக ராஜஸ்தான், கேரளா மற்றும் ஆந்திர பிரதேசம் உட்பட மாநில வாரியாக இந்திய குடிமக்களுக்கு வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு வழங்கும் போலியான மோசடியான முகவர்கள் மற்றும் நிறுவனங்கள் விவகாரம் குறித்து அரசாங்கம் ஏதேனும் ஆய்வுகள், ஆராய்ச்சிகள் மற்றும் விசாரணையை மேற்கொண்டுள்ளதா எனவும், அத்தகைய நிறுவனங்கள் மற்றும் ஏஜென்சிகளுக்கு எதிராக அரசு ஏதேனும் சட்டப்பூர்வமாக அல்லது வேறு விதமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறதா, அப்படியானால் அதன் விவரங்கள் மற்றும் இல்லை என்றால் அதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து விளக்க வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பப்பட்டது. மேலும் கடந்த 4 ஆண்டுகளில் அரசால் மூடப்பட்ட இதுபோன்ற ஏஜென்சிகள் நிறுவனங்களின் எண்ணிக்கை குறித்த விவரங்கள் மாநிலங்கள் வாரியான தகவல்கள் வெளியிடப்படுமா எனவும், அத்தகைய ஏஜென்சிகள் மற்றும் நிறுவனங்களின் எண்ணிக்கையை ஒழுங்குபடுத்துவதற்கும் குறைப்பதற்கும் ஏதேனும் திட்டம் அல்லது முயற்சியை மத்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்த விரும்புகிறதா, அப்படியானால் அதன் விவரங்கள் மற்றும் இல்லை என்றால் அதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்தும் கேள்வி முன்வைக்கப்பட்டது. தொடர்ந்து வெளிநாடுகளில் வேலை தேடும் நமது பிரஜைகளுக்கு ஆதரவாக வெளிநாட்டில் உள்ள தூதரகம் மற்றும் தூதரகங்கள் எடுத்த நடவடிக்கைகள் பற்றிய விவரங்கள் தேவை எனவும் கேட்கப்பட்டது. இவ்வாறு பாதிக்கப்பட்ட இளைஞர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் உதவிகள் மற்றும் புனர்வாழ்வு திட்டங்கள் குறித்த தகவல்கள் என்னென்ன எனவும் கேள்விகள் லோக்சபாவில் முன்வைக்கப்பட்டது. இக்கேள்விகளுக்கு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வரதன் சிங் பின்வருமாறு பதிலளித்துள்ளார். வெளிநாட்டில் போலி வேலை வழங்குவதாக இந்திய பிரஜைகள் மோசடி மற்றும் போலி ஏஜென்சிகளால் ஏமாற்றப்பட்ட சில சம்பவங்கள் அரசாங்கத்தின் கவனத்திற்கு வந்துள்ளன. நாட்டில் சட்டவிரோத ஆட்சேர்ப்பு முகவர்களின் மோசடி நடவடிக்கைகள் குறித்த புகார்கள் பாதிக்கப்பட்ட புலம்பெயர்ந்தோர் அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அத்தகைய முகவர்களால் ஏமாற்றப்பட்டவர்களாலும் தாக்கல் செய்யப்படுகின்றன. அத்தகைய தகவலின் அடிப்படையில் அமைச்சகம் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களால் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வாறான புகார்கள் விசாரணை மற்றும் வழக்கு விசாரணைக்காக அந்தந்த மாநில காவல்துறைக்கு அனுப்பப்படுகிறது எனவும், இதுபோன்ற போலி ஏஜென்சிகளுக்கு எதிரான புகார்களை பெறும்போது மாநில அரசுகள் பின்பற்றப்பட வேண்டிய நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளையும் அமைச்சகம் வெளியிட்டுள்ளது எனவும், பாதுகாப்பான மற்றும் சட்டப்பூர்வமான வழிகள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பற்றிய தகவல்களை பரப்புவதற்கு மாநில அரசுகள் மற்றும் சட்ட அமலாக்க முகவர் உட்பட சம்பந்தப்பட்ட பங்குதாரர்களுடன் இணைந்து அமைச்சகம் செயல்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்தார். இ மைக்ரேட் போர்ட்டலில் சட்டவிரோத முகவர்கள் ஏஜென்சிகள் பற்றிய தகவல்கள் தொடர்ந்து புதுப்பிக்கப்படும் எனவும், June 2024 வரை போர்ட்டலில் மொத்தம் 3042 சட்டவிரோத முகவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். ராஜஸ்தான், கேரளா மற்றும் ஆந்திர பிரதேசம் உட்பட மாநில வாரியாக இத்தகைய சட்டவிரோத முகவர்கள் மற்றும் ஏஜென்சிகள் விவரங்கள் PDF கோப்பாக இணைக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். குடியேற்ற அனுமதி தேவைப்படும், அதாவது எமிக்ரேஷன் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வகை கடவுச்சீட்டுகள் மற்றும் 18 ECR நாடுகளில் ஏதேனும் ஒரு வெளிநாட்டு வேலைக்காக செல்லும் இந்திய தொழிலாளர்களின் புலம்பெயர்தல் செயல்முறை, வெளி விவகார அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படும் குடியேற்ற சட்டம் 1983 கீழ் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. இந்த சட்டத்தின்படி பதிவு செய்யும் அதிகாரியால் வழங்கப்பட்ட சரியான பதிவு சான்றிதழை பெறாமல் ஆட்சேர்ப்பு முகவர்கள் ஏஜென்சியாக எந்த நபர்களும் ஏஜென்சிகளும் செயல்பட முடியாது எனவும், பதிவு செய்யப்பட்ட ஆட்சேர்ப்பு முகவர்களின் சேவைகளை பயன்படுத்தவும் சட்டவிரோத மற்றும் போலி முகவர்கள் வழியாக செல்லாமல் இருக்கவும் புலம்பெயர்ந்தோரை ஊக்குவிக்கும் வகையில் காட்சி மற்றும் அச்சு ஊடக பிரச்சாரங்கள் அவ்வப்போது தொடங்கப்படுகின்றன எனவும் தெரிவித்தார். இந்த செய்திகள் அமைச்சகத்தின் சமூக ஊடக சுய விவரம் மற்றும் வெளிநாட்டில் உள்ள தூதரகங்கள் மற்றும் பிற வழிகளில் பதிவேற்றம் செய்யப்பட்டு பரப்பப்பட்டு வருகின்றன எனவும், மாநிலங்கள் அந்தந்த அதிகார வரம்புகளில் நடவடிக்கைகளை பரப்பவும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தொடங்கவும் ஊக்குவிக்கப்படுகின்றன எனவும் தெரிவித்தார். புலம்பெயர்தல் செயல்முறையை எளிதாக்குவதற்கும் வெளிநாட்டில் இந்திய தொழிலாளர்களின் வேலைவாய்ப்புகளை எளிதாக்குவதற்கும் அமைச்சகம் பல்வேறு நாடுகளின் அரசாங்கங்களுடன் இடம்பெயர்வு மற்றும் மொபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது எனவும், இந்த ஒப்பந்தங்கள் இந்தியாவின் வேலைவாய்ப்பு தேடுவோர், நமது மாணவர்கள், கல்வியாளர்கள், வணிகர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களான இயக்கத்தை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளன.
எனவும் மேலும் பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி, இத்தாலி, ஆஸ்திரேலியா மற்றும் ஆஸ்திரியா ஆகியவற்றுடன் இதில் கையெழுத்திடப்பட்டுள்ளன எனவும் வெளிநாட்டில் உள்ள இந்திய பிரஜைகளுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் அல்லது துன்பத்தில் இருந்தால் அல்லது ஏதேனும் குறைகள் இருந்தால் வெளிநாட்டில் உள்ள இந்திய தூதரகங்கள் மற்றும் அதிகாரிகள் தீவிரமாக கண்காணிக்கின்றனர் எனவும் வெளிநாட்டில் உள்ள நம் நாட்டவர்கள் வாக் இன் நேர்காணல், மின்னஞ்சல், பன்மணி கொண்ட 24 மணி நேர அவசர எண்கள், குறைகளை நிவர்த்தி செய்யும் போர்ட்டல் மற்றும் சமூக ஊடகங்கள் போன்றவற்றின் மூலம் இதுபோன்ற புகார்களை ஏதேனும் இருந்தால் தூதரகத்தை அணுகலாம் எனவும் இதுபோன்ற புகார்கள் ஏதேனும் கிடைத்தால் பாதிக்கப்பட்ட இந்திய குடிமகனுக்கு உதவவும் நிவாரணம் வழங்கவும் வெளிநாடுகளில் உள்ள அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கின்றனர் எனவும் தெரிவித்தார். பிரவாசி பாரதிய சகாயதா கேந்திராக்கள் புதுடெல்லியிலும் துபாய், ரியாத் மற்றும் ஜித்தா, கோலாலம்பூர் ஆகிய இடங்களிலும் இந்திய தொழிலாளர்களுக்கு உதவி, வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை வழங்குவதற்காக அமைக்கப்பட்டுள்ளன எனவும் தெரிவித்தார். இந்திய தூதரகங்கள் மற்றும் அதிகாரிகள் இந்திய சமூக நல நிதியை அவ்வப்போது வெளிநாட்டில் துன்பத்தில் இருக்கும் இந்திய நாட்டவருக்கு நிதி மற்றும் சட்ட உதவிகளை வழங்க பயன்படுத்தப்படுகின்றன எனவும் இந்த நிதியின் கீழ் முக்கிய உதவிகளில் போர்டிங் மற்றும் லாஜிங், இந்தியாவிற்கு விமான போக்குவரத்து, சட்ட உதவி, அவசர கால மருத்துவ பராமரிப்பு, இறந்த உடல்களை இந்தியாவிற்கு கொண்டு செல்வது மற்றும் அபராதம் செலுத்துதல் ஆகியவை அடங்கும் எனவும் 2014 முதல் மார்ச் 2024 வரை சுமார் ரூபாய் 656 கோடிகள் இந்த நிதியின் கீழ் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களால் பதவிகளால் பயன்படுத்தப்பட்டு சுமார் 350,194 இந்தியர்களுக்கு உதவி வழங்கப்பட்டது எனவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் இணையமைச்சர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.